2015 ஆம் ஆண்டு விரைவில் உலகை தொற்று நோயொன்று தாக்கும் என கொரோனா தொடர்பாக எதிர்வு கூறிய பில்கேட்ஸ் தற்போது எதிர்காலத்தில் ஏற்பட போகும் மேலும் இரண்டு அழிவுகள் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று இது தொடர்பாக பார்ப்போம். யூடியூப் சேனலொன்றுக்கு வழங்கிய செவியொன்றின் போது எதிர்காலத்தில் உலகை காலநிலை மாற்றம் மற்றும் உயிரியல் தீவிரவாதம் மூலம் பேரறிவுகள் ஏற்படும் என பில்கேட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உயிரியல் தீவிரவாதம் பற்றி அவர் குறிப்பிடுகையில், தற்போது உலகில் சாதாரணமாக உயிரியல் படித்த ஒருவரால் பயங்கரமான வைரஸ் ஒன்றினை இலகுவாக உருவாக்க முடியும். மேலும் அவை இயற்கையாக உருவாகிய கொரோனா வைரஸை விட பல மடங்கு பயங்கரமாக இருக்கும். அவற்றினால் ஏற்படும் மரணங்கள் தற்போது கொரோனா வைரஸ் மூலம் ஏற்பட்ட மரணங்களை விட பல மடங்காக இருக்கலாம் என, மேலும் அவை மனிதனால் உருவாக்கப்பட்டமையினால் அவை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்தும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மனிதனுக்கு மனிதன் மிக வேகமாக பரவும் தொற்று நோயொன்று விரைவில் உலகை தாக்கும் எனவும், அந்த நோயினால் 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழப்பார்கள் எனவும் 2015 ஆம் ஆண்டு நடந்த நேர்காணல் ஒன்றின் போது பில்கேட்ஸ் கொரோனா வைரஸ் தொடர்பாக எதிர்வு கூறியிருந்தார். தற்போது இவர் மேலும் இரண்டு அழிவுகள் தொடர்பாக எதிர்வு கூறுவது சற்று பயத்தை ஏற்படுத்தினாலும், அரசாங்கங்கள் அவ்வாறு அழிவுகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை எவ்வாறு தடுப்பது தொடர்பான வழிமுறைகளையும் அதிலிருந்து மீள்வதற்கான திட்டங்களையும் தற்போது முதல் உருவாக்க வேண்டும். நாளை இன்னுமொரு வீடியோவில் இன்னுமொரு ட்ரெண்டிங்கான விஷயமுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் பா நதி.